அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் கவிதை பேழையில் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் இந்த பாடத்தை நாம் பார்க்கலாம். முதலில் ஆசிரியர் குறிப்பை நாம் பார்க்கலாம். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் குமரகுருபரர், அவரை பற்றி முதலில் பார்க்கலாம் வாருங்கள். குமரகுருபரர், குமரகுருபரர் பார்த்தோம் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அப்பா அம்மா பேர், பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மையார். இவருடைய ஊர் பார்த்தோம் அப்படின்னா திரு வைகுண்டம் என்ற ஊரில் பிறந்தவர். பிறந்து 5 ஆண்டுகள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசவே இல்லை, ஊமை குழந்தையாகவே இருந்தார். அவங்களுடைய பெற்றோர் கடுமையான நோன்பு, 48 நாட்கள் நோன்பு இருந்து அந்த பேசாத பிள்ளையின் வாயில் முருகன் சிறிய குழந்தை வடிவில் வந்து நாவில் எழுதிய பின்பு 5 வயது குழந்தையான குமரகுருபரர் பாடிய முதல் பாடல்தான் கந்தர் கலிவெண்பா என்ற நூல். அது மட்டும் இல்லாமல் அவர் மிக அதிகமான பாடல்களையும் நூல்களையும் இயற்றியுள்ளார். இவர் என்னென்ன மொழிகளில் வல்லவர் அப்படின்னா தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை ஆகிய நூல்களை குமரகுருபரர் எழுதியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூலை தான் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற பாடத்தில் நமக்கு 2ஆம் பருவமான செங்கீரை பருவம் தான் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. அதாவது பிள்ளைத்தமிழ் அப்படின்னா 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் என்பது 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இது என்ன பிள்ளைத்தமிழ் அப்படின்னா, இறைவன் அதாவது நாம் வணங்குகின்ற இறைவனையோ அல்லது ஒரு தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராய் கொண்டு அவரை குழந்தையாய் கருதி பாடுவதுதான் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் என்றால் இதுதான் பொருள். இறைவன், தலைவர், அரசர் இவரில் ஏதேனும் ஒருவரை பாட்டுடை தலைவனாய் கொண்டு பாடுவது தான் பிள்ளைத்தமிழ். நமக்கு பாடமாக இருப்பது முருகப்பெருமான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது அவரை பாட்டுடை தலைவராய் கொண்டு பாடிய பாடல். அதாவது பிள்ளைத்தமிழ் 2 வகைப்படும். பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ். ஆண்பால் பிள்ளைத்தமிழைத்தான் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்வாங்க. பெண்பால் பிள்ளைத்தமிழ் மதுரை மீனாட்சி அம்மன் பெயரில் எழுதப்பட்ட ஒரு பாடல்தான் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்று. அந்த மதுரை மீனாட்சியே ஒரு சிறிய குழந்தை வடிவில் வந்து அந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை இருந்து கேட்டார்களாம். கேட்டுவிட்டு பின்பு முத்து மாலையை பரிசாக குமரகுருபருக்கு வழங்கினார் என்பது வரலாறாக கூறப்படுகிறது. இந்த பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களை உடையது. முதல் 7 பருவங்கள் 2 குழந்தைகளுக்கும் பொதுவானது, 2 பாலருக்கும் பொதுவான பருவங்கள். என்னென்ன பருவங்கள் அப்படின்னு பார்க்கலாமாங்க. முதல் பருவம் காப்பு. காப்பு என்றால் காத்தல் என்று பொருள். இறைவன் இந்த சிறிய குழந்தையை காப்பாற்ற வேண்டி ஒரு தாய் அனைத்து தன்னுடைய குல தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வதுதான் காத்தல் என்று பொருள். அடுத்து 2ஆம் பருவம் செங்கீரை பருவம். இந்த செங்கீரை பருவம் தான் நமக்கு பாடமாக உள்ளது. இது 5 முதல் 6ஆம் வயதில் ஏற்படக்கூடிய பருவம் செங்கீரை பருவம். செங்கீரை என்பது ஒரு செடி. அந்த செடி எவ்வாறு காற்றில் அசைந்து ஆடுகிறதோ அதுபோல குழந்தையை பற்றி சொல்லுவது. அதாவது இப்பருவத்தை செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருவத்தில் குழந்தை தன் 2 கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலை நீட்டி தலை நிமிர்ந்தும் முகமசைத்தும் ஆடும் என்று கூறுகிறார்கள். அதனால் இதை செங்கீரை, அந்த கீரை எவ்வாறு காற்றில் அசைந்து ஆடுகிறதோ அதுபோல் அந்த குழந்தை தன்னுடைய தலையை அசைந்து ஆடுகிறது என்று பொருள். அடுத்து 3ஆவது பருவமான தாள். தாள் என்றால் தாளாட்டு என்று பொருள். ஒரு குழந்தை தன்னுடைய தாய் வந்து அந்த குழந்தையை தூங்க வைப்பதற்காக தொட்டிலில் போட்டு தூங்க வைப்பது தான் தாளாட்டு. தாளாட்டு பாடுவாங்க இல்லைங்களா, அதுதான் தாள் என்றால் தாளாட்டு. தன்னுடைய நாக்கை சுழற்றி தாளாட்டு பாடுவது. அடுத்து 4ஆவது பருவம் சப்பானி.
ஒரு குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா சப்புன்னு உக்காந்துருக்கும், அமர்ந்திருக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதையே அதுக்கு பிடித்த பொருள் ஏதாச்சும் தன்னுடைய கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா தன்னுடைய கைகளை கொட்டும். அதுதான் சப்பாணி பருவம் என்று கூறுவார்கள். அடுத்த பருவம் முத்தம். முத்தம் என்றால் ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடம் அன்பை காட்டுவதும், அந்த தாய் தன் குழந்தைக்கு அன்பை செலுத்துவதும், அதுதான் முத்த பருவம் என்று கூறுவார்கள். அடுத்த பருவம் வருகை. வருகை என்றால் ஒரு குழந்தை முதன் முதலாக தளர்நடையிட்டு வருவது. வாடா கண்ணா, வா 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 என்று தன்னுடைய தாய் அந்த குழந்தையை நடந்து வரும் அழகை காண்பதை வருகை என்று கூறுவார்கள். அடுத்த பருவம் அம்புலி. அம்புலி என்றால் நிலா என்று பொருள். அதாவது இந்த பருவத்தை பாடுவது மிக கடினம் என்று கூறுவார்கள். அம்புலி பருவம் என்றால் அதாவது ஒரு குழந்தை உண்ண மறுக்கும், சாப்பிட்றதுக்கு மிகவும் சிரமப்படும். அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரையும் எல்லா குழந்தைகளும் உணவு உண்பதற்கு மிகவும் சிரமப்படும். அதனால் மேலே இருக்கிற நிலாவை காட்டி நிலா நிலா ஓடிவா என்று பாடல்களை பாடி அந்த நிலாவை பற்றிய கதைகளை கூறி அம்புலி மாமா அப்படிங்கிற கதைகளை கூறி அந்த குழந்தைக்கு உணவானது தாயானவள் ஊட்டுவாள். இந்த ஏழு பருவங்களும் இருபாலருக்கும் பொதுவானது. அடுத்து உள்ள மூன்று பருவங்களும் ஆண் பாலுக்கு தனியாகவும் பெண் பாலுக்கு தனியாகவும் உள்ளது. அடுத்து பாருங்கள் குழந்தைகளே, சிற்றில் சிதைத்தல் கழங்கு என்று கூறுவார்கள். அதாவது ஒரு சிறு குழந்தையானது மணலில் வீடு கட்டி அழகாக விளையாடும். அதுதான் பெண்பால் பிள்ளை தமிழில் கலங்கு என்று கூறுவார்கள். அவ கட்டின வீட்டை அந்த குழந்தை ஆண்பால் பிள்ளை தமிழில் உள்ள குழந்தை சிற்றில் சிதைத்து விட்டு வந்துடும். இதை தான் சிற்றில் என்று கூறுவார்கள். அடுத்த பருவம் பெண்கள் அம்மானை என்ற கழங்கு விளையாட்டை விளையாடுவார்கள். அதாவது பெண்கள் விளையாடும் விளையாட்டு இதுதான் அம்மானை பருவம். இது பெண்பாலுக்கு உரியது. அடுத்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்கான பருவம் சிறு பறை. பறை என்றால் உங்களுக்கு தெரியும், தாளம் போடுவது, பறை இசைத்தல் என்று. இப்போ இருக்கிற குழந்தைங்க பறையெல்லாம் வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால் வீட்டில் இருக்கிற தட்டு சாமான் எடுத்து ஒரு கரண்டி எடுத்து டம்மு 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 டம்முன்னு சவுண்டு சத்தம் போடுறது. அதனால் அந்த குழந்தை பறை இசைத்தல் தாளம் போடுதல் அதுக்கு ஒரு பிடிக்கும். அந்த ஒரு சத்தத்தை கேட்டால் அதுதான் சிறு பறை கொட்டுதல் என்று பொருள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஊசல். ஊசல்னா பெண் குழந்தைகளுக்கு பொதுவாகவே ஊஞ்சல் ஆடுதல் என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் பெண் பால் பிள்ளை தமிழுக்கான உரிய பருவம் பத்தாம் பருவம் ஊசல், ஊஞ்சல் கட்டி ஆடுதல் என்று பொருள். அடுத்து ஆண் குழந்தைகளுக்கான பருவம் சிறு தேர். சிறு தேர் உருட்டி விளையாடும். அந்த காலத்துலலாம் குழந்தைங்க விளையாட்டு பொருளெல்லாம் இப்போலாம் நம்ம டிவி கம்ப்யூட்டரு அப்புறமா லேப்டாப்பு இதெல்லாம் எல்லா குழந்தைகளும் விளையாடுது செல்ஃபோன்லேருந்து. அந்த காலத்து குழந்தைங்க சிறுதேர் உருட்டி விளையாடும். இல்லைன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, டயர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டயரை உருட்டி விளையாடும். இதுதான் பிள்ளைத்தமிழின் பத்து பருவங்கள்.